வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகளை இன்னைக்கு மூலிகை பத்தி சந்திக்க போறோம் திராட்சை பழத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய வகையான திராட்சை பழம் இருக்குது இன்னைக்கு நாம பார்க்க போகக்கூடிய திராட்சை பழம் பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் கருப்பு திராட்சைன்னு சொல்லுவோம் இதில் வந்து உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி பன்னீர் திராட்சை கிடைச்சாலும் சரி கருப்பு திராட்சை கிடைச்சாலும் சரி உள்ளாத வந்து சீட்ஸ் விதை உள்ள திராட்சை பழம் மட்டும்தாங்க நம்ம இந்த வீடியோக்கு நம்ம எடுத்துக்கிறோம் நீங்களும் இதை எடுத்துக்கங்க இது எதுக்காக நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கிறோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா இதை உடல் வலுமைக்கு இல்லை இது அருமையான ஒரு வியாதி வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயங்க நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது ஏற்கனவே ஒன்றுக்கு மூணு வீடியோ போட்டுருக்குறோம் நல்ல மாதிரி ஓடிட்டுருக்குங்க அது கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பன்னீர் திராட்சையும் கருப்பு திராட்சையும் சீசனுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும் நம்ம மூலிகை அளவுக்கு எல்லா டைமும் கிடைக்கிறதுக்கு தான் மூலிகை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பன்னீர் திராட்சையை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது எப்படிலாம் இதை பயன்படுத்தணும் அப்படின்றதான் இன்னைக்கு இதுங்க வாங்க வீடியோவில் பார்ப்போம் குடல் சம்பந்தப்பட்டதுக்கு இது அருமையான ஒரு மெடிசனுங்க ரெண்டாவது வந்து பயில்ஸ்ங்க பயில்ஸை வந்து இது வந்து பத்து இருபது நாளைக்குள்ளார பயில்ஸுக்கு வந்து ஒரு ரிலீவ் கிடைக்குங்க கருப்பு திராட்சையோ பன்னீர் திராட்சை எடுத்துட்டீங்கன்னா அருமையான ஒரு மெடிஷனுங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கங்க பைல்ஸ் வராம தடுக்கிறதுக்கு அருமையான நிறைய வழிகள்லாம் நிறைய இருக்குங்க நீ தயவு செய்து கடைபிடிங்க பைல்ஸ் வந்த பின்னால சிரமப்படுறதுக்கு முன்ன பைல்ஸ் வரும் முன்னே நாம காப்போம் சில விஷயங்கள்லாம் வந்து அட்வான்ஸா வந்து நம்ம வந்து நம்ம வீடியோ நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம் சின்ன வயசுல இருந்தே பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மலம் கழிக்கிறதுல நம்ம யாரும் கண்டுக்கிறது கிடையாது அதை பத்தி ஒரே பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுல குற்றம் சரி அப்புறம் பேசிக்கலாம் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு போனோமா ரைட்டு நைட்டு போனோமா ரைட் விடு காலையில் போனோமா ரைட் விடு இப்படியே விடு 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 விடுன்னு விட்டுட்டு போய்ட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ரொம்ப அந்த மூலம் வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாகிடுது ஏன் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வருது அப்படின் போது பார்த்திங்கன்னா நம்ம சரியாக வந்து தண்ணி குடிக்கிறது இல்லைங்க ஒரு மனிதன் வந்து ஏற்கனவே தண்ணியை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஓரளவு பார்த்துட்ருக்குறாங்க இருந்தாலும் இன்னும் அவேர்னஸ் இல்லைங்க நமக்கு நேராக இருக்கும் போது மட்டும்தான் தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி தேவைக்கு அளவுக்கு வந்து நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் யாரும் குடிக்கிறது கிடையாது இதனால தான் நமக்கு வந்து தோல் வியாதி நிறைய வந்துட்டு இருக்குங்க தோல் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க இந்த மூலத்துக்கு மெயின் உடல் ஒரு பைலர் சிஸ்டம் மாதிரி வந்து ஹீட் ஆயிரும் ஹீட் ஆனால் அதை தணிக்கிறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும் குளிர்ச்சியான நிறைய சாப்பிடணும் இதெல்லாம் எடுத்து மூலம் வரத்துல தொண்ணூத்தி ஒன்பது வந்து உடல் உஷ்ணமானவங்களுக்கு மட்டும்தாங்க மூலம் வரும் அந்த மூலத்தை வராமல் தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய நல்ல மோஷன் போற மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை எடுத்து ங்க மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பேதிக்கு சாப்பிடுங்க வயிற்ற கிளீன் பண்ணுங்க தோல் வியாதி வராமல் பார்த்துக்கும் மூலம் வராமல் பார்த்துக்கும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இந்த திராட்சை பழம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் பெரியது விலையெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்திங்கன்னா ஒரு தான் வரும் ஒரு திராட்சை பழம் எடுத்துகிட்டிங்கன்னா கிலோ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா இல்லை சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா வரும் அது எந்த நூறுரூவாய்க்கு விற்றாலும் சரிங்க நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ தொடர்ந்து ஒரு ஒரு பத்து இருபது நாள் எடுத்துக்கிட்டால் போதும் வருஷ கணக்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருபது நாள் முப்பது நாள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அருமையான ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி எடுத்துங்க வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் பாருங்க எனக்கு பாத்தீங்கன்னா பழங்களை கண்ட எனக்கு ரொம்ப விருப்பங்க அது எந்த பழம் கிடைச்சாலும் சாப்பிடுவேன் நான் இன்னைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரும்போது பழம் நிறைய நிறைய பழங்களை நிறைய பார்த்தேன் நான் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பயில் சம்பந்தப்பட்டதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பழத்தை கொடுப்போம் அப்படின்றதுக்காக நானும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பழத்தை பத்தி நான் காட்டுறேன் பாருங்க கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பழம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க உங்களுக்கு நல்லா தெரியும் தெரியாதலாம் இது உலகத்துல அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்க பாருங்க எப்படி கொத்தா இருக்குது இந்த பழம் உதராம இருக்கிறதுக்கு மருந்து அடிப்பாங்க ஒரு ஏன்னா தயார் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள இதெல்லாம் உதிர்ந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க விற்பனை பண்ண முடியாதுங்க இதுக்கு வந்து ஒரு மருந்து அடிப்பாங்க இந்த மருந்து அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழத்தை வந்து எப்போயுமே மார்க்கெட்டில் இருக்கிற நீங்க ஒன்னு ஒன்னு இப்படி ஆளுங்க பிச்சு ஒன்னு சாப்பிடுவோம் ஏன்னா ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு தான் கடையில் வாங்கிக்கணும்னு கயிச்செழுது அந்த மாதிரி சாப்பிடாதீங்க இதுக்கு ஒரு பவுடர் அடிப்பாங்க பவுடரு தண்ணி மருந்து அடிப்பாங்க என்ன ஆடினீங்கன்னா அது உழுகாதுங்க சீடர்ஸ் பழத்தை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி நிறைய செய்வாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழத்தை வாங்கிட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லி ஒரு காய்கறிகளில் எப்படி கழுவுறதுன்னு இருந்தாலும் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறேன் கொஞ்சோண்டு கல் உப்பு கொஞ்சோன்னு போட்டு மஞ்சள் துளுக்கரம் கொஞ்சோண்டு போட்டு இதை தண்ணி போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உள்ளுக்குள்ளார நல்லா தண்ணி நிறைய ஃபுல்லாக விட்டு ஊற விட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ரெண்டு டைம் கழுவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ட்ரை ஆயிருங்க மறுபடியும் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணால் சாப்பிடலாம் எப்படி வேணால் சாப்பிடலாம் டெய்லி அப்படியே மெனுங்குகிற சாப்பிட்லாம் அந்த மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க நான் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொட்டையை அளவுக்கு அவாய்ட் பண்ணிடாதீங்க நான் வந்து ஏன் இதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த கொட்டையில் இருக்கிற உடைய நம்ம மெடிசன் நமக்கு உள்ளுக்குள்ளார போகணுன்றதுக்காக தான் ஜூஸ்ங்க இல்லைன்னா உங்களை டெய்லியும் இந்த பழத்தை சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த பழத்தை சாப்பிடும் போது நீங்கள் என்ன செய்வீங்க தொப்பையும் உள்ளுக்குள்ளாறுகிற சீட்ஸ் கொட்டை அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்குவீங்க அப்படி எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த பதிவை உங்களுக்கு நம்ம ஏபிகே விளாசில் கொடுக்குறேங்க இதை நல்லா அரைச்சிடணும் டோட்டலாக அரைச்சிட்டீங்கனவே அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும் தோல்ல விதையில் அதுக்குள்ள இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார் வந்துடுங்க இப்போ நம்ம இதை போட்டு எல்லாம் அரைக்கலாங்க இதுக்கு என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னும் போது முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரை கட் பண்ணுங்க ஏன்னா அது ரொம்ப எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் அது உடலுக்கு கெடுதலுங்க நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காதுங்க எப்போ தெரியாதுங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அதனால வேண்டாங்க நம்ம பழைய காலத்தோட லெவலில் நம்ம திரும்பி போகலாம் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்து போலினாலும் பழைய காலத்தில் அவங்கள எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் பின்னோக்கி போவோம் முன்னோக்கி வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உணவை பாதுகாப்பா இருங்க மற்றதுல நீங்கள் நாகரீகத்தில் எப்படி வேணா இருங்க நான் வேண்டான்னு சொல்ல உணவுல பொறுத்த அளவுக்கு முன்னால் ஃபாஸ்டாக வேண்டாம் இறங்கி போவோம் அப்படின்ற இன்னைக்கு நம்ம வந்து கருப்பிட்டி இருக்குங்க பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நிறைய கடையில் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா நானூறுரூவா வரைக்கும் இருக்குது எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது நல்ல கருப்பட்டியாக வாங்கிக்கங்க ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கும் பணக்கருப்புட்டினா ஒரிஜினல் கருப்புட்டியாக வந்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா இருங்க ஒரு ஒரு அரை கண்டிஷன் முக்கால் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது நூறுரூவாய்க்கு இருக்குது உங்களுக்கு எப்படி அது தகுந்த மாதிரி நல்ல உயர்ந்த கருப்பொட்டின்றது வந்து விலை அதிகன்றது பெருசு இல்லைங்க ஒரிஜினலாக தயார் பண்ணுறது பாரு திருநெல்வேலி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கருப்பட்டி அருமையான கருப்பட்டி ஏன்னா வெளியில அவங்க கொண்டுட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கடையிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நல்ல குவாலிட்டிங் கடையில் இருக்குங்க அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இது பெரிய விலையில ஒரு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் எப்போ வேண்டிய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருப்பட்டியும் இதையும் சேர்த்து கொஞ்சம் பால் பாருங்க கொஞ்சம் பால் இருக்குது கொஞ்சம் பால் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெடிசனும் சேர்ந்து அந்த வயிற்றில் வந்து அந்த குடலை வந்து தான் இந்த விஷயத்தை கொண்டுட்டு வரங்க நம்ம சுவைக்காக மட்டும் கிடையாது தேவை இதை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் பதினஞ்சு நாள் உங்களுக்கு உங்களுடைய எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டென் டேஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிலீவ் கிடைக்கும் அதே மாதிரி பயில்ஸ் பார்த்தீங்கன்னா சோத்து கத்தலை கொடுத்துப்பேன் இதெல்லாம் இவ்வளவு செலவே இல்லாமல் இன்னும் இந்த பயில்ஸ் வந்து குணப்படுத்தலாம் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் சோத்து கத்தலை ரெகுலர் சோத்து கத்தலை எடுத்துக்கிறது கொடுத்துருக்குறேன் அதுவும் நம்ம வீடியோக்குள்ள இருக்குது அதை அதுக்கிற நீங்கள் பயன்படுத்த அவசியங்க பண்ணலாங்க இதற்கிற வேண்டியதாக இல்லை இல்லை நமக்கு டவுனில் இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா இதையும் பண்ண இதையும் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பழத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிக்கலாங்க இப்படி உதிர்த்திக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க உடலுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் குழந்தையிலேருந்து இதுங்களுக்கெல்லாம் கொடுங்க அருமையான சத்துங்க இது உடம்புக்கு வந்து கண்ணுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் ஏன்னா அழுங்காமல் சப்பி சாப்பிட்லாங்க சப்பி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் இதை ஜூஸாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதில் இருக்கிற அத்தனை உங்களுக்கு எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நாகப்பழம் போட்டுப்பான் பாருங்க எப்படி இருக்கு நாகப்பழம் ஜூஸ் நகைப்பழம் சொல்லாதீங்கப்பா நாவல் பழம் சொல்லும்பாங்க எனக்கு வந்து ஏதோ சொல்லி பழக்கிறதுனால நாகப்பழன்னே சொல்லிட்டுங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க நிறைய போட்டு சாப்பிடணும் கிடையாதுங்க இந்த மாதிரி இவ்வளவு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாதி இருந்தாக்கிறோம் போதுங்க ஏன்னா நம்ம பொறுத்த அளவுக்கு சிறப்பா என்னை என்ன பொறுத்தவளவுக்கு நிறைய சாப்பிடணும் தான் என்னுடைய ஆசை எந்த விஷயமா இருந்தாலும் நான் போட்டுருவோம் ரெண்டு டம்ளர் குடிப்போம் சண்டுக்கு ஒரு டம்ளர் கொடுப்போம் நான் ஒரு நான் நான் ரெண்டு டம்ளர் போட்டல ஒரு மொத்தம் ஒரு மூணு டம்ளர் போடலாங்க பாருங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இப்படி ஒரு ஜார் எடுத்துக்கிட்டோம் ஜாரில் உள்ளுக்குள்ளார அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே உள்ளார தள்ளிடலாங்க கொஞ்சம் அப்படியே பால் ஒரு ஒரு டம்ளர் பால் ஊற்றிடுறேங்க ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அதில் பனங்கருப்புட்டி பணங்கருப்டிங்க கொஞ்சம் சீவிக்கலாம் சும்மா இது மருந்துக்கு மட்டுந்தாங்க நம்ம நல்ல இனிப்பாக இருக்கின்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ஒரு மெடிசனுக்காக தான் இந்த பணங்கருப்டி நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பணம் போட்டுக்கிட்டாலும் சரி வெள்ளம் போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி எது போட்டால் உங்கள்கிட்ட இருக்கிறத போட்டுங்க இந்த பயில் சமாசாரத்துக்கு இது ரொம்ப ஒரு முக்கியம் உடம்பு வந்து கூலிங் பண்ண உள்ளுக்குள்ளார போய் அது அதோடைய வேலை இதுதான் புண்ணாத்துங்க ிட்டேன் போதும் இன்னக்காரம் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நமக்கு எனக்கு வந்து டேஸ்ட்டுக்கு இது போதுங்க எடுத்துடலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட்டோம்னா அப்படியே மேலே எழுந்திரிச்சு ஓடி வந்துடும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க எல்லாம் அந்த பார்த்திங்கன்னா சீட்ஸ் கொட்டைங்கள்லாம் வந்து அரைஞ்சிருச்சிங்க நம்ம இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் நமக்கு கிடச்சிரும் பால் பொறுத்த அளவுக்கு காய வச்ச பாலை ஆறுன பாலை ஊற்றணுங்க இப்போ நம்ம லே லேசாக வடிகட்டிக்கலாம் ஏன்னா குடிக்கிறதுக்கு வாயில் வரும்பாங்க நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே குடிக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் வடிகட்டி காட்டிறி என்னப்பா அப்படியே ஊற்றிட்டு அப்படிம்பிங்க அப்படியே சாக்லேட் மாதிரி வாசனைங்க அவ்வளோதான் நம்ம வச்சுருவோம் பாருங்கள் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருப்பட்டி போட்டதே நிறமெல்லாம் மாறிக்குங்க சாக்லேட் கலரில் வந்துடும் இருந்தாங்க ஒரு டம்ளர் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க நல்லா இருக்குங்களா கருப்பட்டி போட்டால் சுவை ஒரு இதை வித்தியாசமாக தெரியும் ஒயிட் சுகர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் ஏன்னா ஒயிட் சுகர் ஒன்று அஜினாமோட்டா ஒன்று சுவையை வந்து கூடுதல் பண்ணும் அதோடய இது இது கருப்புட்டி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் என்னவா அப்படி இருக்கும் உடம்பு இந்த மாதிரி பழத்தை எடுத்துங்க நிறைய எடுத்துங்க பழம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துங்க ஆனால் எந்த பழத்தை ஜூஸ் போடணுமோ அந்த பழம் மட்டும் ஜூஸ் போடுங்க மற்ற பழத்தை மென்று ருசித்து சாப்பிடுங்க மாதளம் பழமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரோட்டுக்கு அருமையான விஷயம் அல்சரை குணப்படுத்தும் அருமையான விஷயம் அதெல்லாம் மென்று நல்லா சாப்பிடுங்க அப்படியே ம்ங்க நான் ரெடியாட்டிங்க ஜூஸ்ன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஒரு வேளை சாப்பிட்ட மாதிரிங்க ஒரு டம்ளர் ஜூஸ் அடிச்சிட்டிங்கனாவே ஒரு வேளை நல்லா சாப் ஃபுல்லாக கட்டின மாதிரி இருக்கும் குடலுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்டுன்னு வச்சுங்களேன் நிறைய உணவு பொருள் நிறைய உள்ளார தள்ளி குடலை வெயிட் ஆக்கி குடலை தொங்க வச்சுட்றோம் நம்ம அதான் இந்த சாக்லேட் மாதிரி இது பண்ணியிருக்குது அருமையாக இருக்குது உணவை பொறுத்தளவுக்கு விரும்பி உணவு சாப்பிடுங்க தப்பு கிடையாது குறைவான உணவை எடுத்துங்க ஏன்னா நம்ம பொறுத்தளவு கண்ணும் நாக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாதுங்க நம்ம உடம்ப கெடுத்துரும் இது ரெண்டுமே வந்து நமக்கு எதிரிங்க நம்ம பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்ம ஸ்டேரிங் எப்படி போகணும் என்ன செய்யணும் அதுதான் அதோட பேச்சை கேட்கலன்னு வச்சுங்க கொண்டு போய் குளியில் கொண்டு போய் விட்டுருவோம் ஆக்சிடென்ட் ஆகி போயிடும் அதனால் மூளை சொல்கிறதா நம்ம கேட்கணுங்க கண் நல்லா இருக்குது அதை எடுத்துக்கலாமா அழகாக இருக்குது அதை எடுத்துக்கலாமான்னு கொஞ்சம் யோசி சிந்திக்க சொல்லணும் யாரே இந்த தலைவரை சிந்திக்க சொல்லணும் நாக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்புடின்னு புல்லாக அடிச்சிடக்கூடாது அதுவும் இந்த சிந்திக்க சொல்லுவான் அந்த மாதிரி உங்களுடைய உடல் எப்படி வச்சுக்கணுன்றது உங்களுடைய கையில் தான் இருக்குதுங்க யாருடைய கையிலும் கிடையாதுங்க இவ்வளோதாங்க தண்ணி குடிக்கும் போது அப்படி தான் வாங்கிக்கோங்க உள்ளார வாங்கிக்கங்க மெதுவாக உள்ளுக்குள்ளார செலுத்துங்க திருவோட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க நாலு ஒரு மூலிகளைங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்